கோபாசை நண்பர்களுக்கு வணக்கம். இன்றைய அரசியல் சதுரங்கம் நிகழ்ச்சியில தோழர் தியாக அவர்கள் இணைந்திருக்கிறார். தோழர் வணக்கம். வணக்கம் தோழர். செங்கோல் விவகாரம் பெரிய அளவுல பேசு பொருளா இருக்கு. உத்தரப்பிரதேசத்தினுடைய சீஃப் மினிஸ்டர் பாஜகவினுடைய முதலமைச்சர் அவர் கூட தமிழ்ல ட்வீட் போட்டிருக்கிறாங்க. மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசு அரசியலமைப்பு சட்டப்படிதான் இயங்கணுமே தவிர ஒரு மன்னராட்சி அடையாளமாக ஒரு செங்கோலை வச்சு இயங்கக்கூடாது அப்படின்னு விமர்சனங்கள் வந்து இந்தியா கூட்டணியில் இருக்கக்கூடிய அனைத்து கட்சிகளுமே அதை எடுத்துட்டு அந்த இடத்துல அரசியலமைப்பு சட்டத்தை வைக்கணும், புத்தகத்தை வைக்கணும்னு சொல்றாங்க. இந்த செங்கோல் விவகாரத்தை குறித்து உங்களுடைய பார்வை என்ன? செங்கோல் என்பது இந்த நாடாளுமன்ற கட்டட திறப்பின் போது திடீர்னு கொண்டு வந்து நுழைத்தார்கள். தமிழ்நாட்டிலிருந்து சன்னிதானங்களை எல்லாம் கொண்டுட்டு போய் அவங்களை கொடுக்க வச்சு அதை ஒரு பிரதமர் தூக்கிட்டு நடந்து அதுக்கு முன்னால என்ன நம்ம மறந்துடக்கூடாதுன்னா அந்த கட்டட திறப்புக்காக கணபதி ஹோமம் நடைபெற்றது. இந்த கணபதி ஹோமத்தை நடத்தினது யாருன்னா இந்த பிரதமர் தான். பிற்காலத்தில் எப்படி ராமர் கோயில்ல போய் அவரு அந்த ஏதோ ஒரு பிரதான் நடத்தினார் பாருங்க குடமுழுக்கு, அதே போல இந்த செங்கோலுக்கு முன்னாலேயே அவர் கணபதி ஹோமம் நடத்தினார். இப்ப இந்த மதச்சார்பற்ற அரசுங்கிறதே அடிபட்டு போகுது, செகுலர் ஸ்டேட்டுங்கிறதே இதுல அடிபட்டு போகுது. ஒரு புதிய கட்டடம் தான் திறக்கிறார், ஒரு புதிய குடியரசு அல்ல. 50 வந்தது ஒரு புதிய குடியரசு. 52 தேர்தல் நடந்து தொடர்ந்து தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கு, அந்த நாடாளுமன்றம் தேர்ந்தெடுக்கப்படும். அது சின்னதா இருக்கு, கட்டடம் வசதியா இருக்கணும், பெரிய கட்டடமாக இருக்கணும் என்று அந்த திட்டத்தை அவங்க ஏதோ விஸ்தான்னு சொல்லி ஒரு பெரிய திட்டமா போட்டு கட்டினாங்க. அந்த கட்டட திறப்பு விழாவை ஏதோ ஒரு புதிய குடியரசினுடைய தொடக்கம் மாதிரி அவங்க காட்டினாங்க. அவங்க நோக்கம் என்னன்னா மக்களை அதிகாரிகளை எல்லோரையும் தயார்படுத்துவது. எதற்கு? உண்மையிலேயே ஒரு புதிய குடியரசு. அந்த புதிய குடியரசு ஒரு இந்துத்துவ குடியரசு. நீங்க 25 RSSனுடைய 100 வருகிற போது இந்தியாவை இந்து ராஷ்டிரமாக அறிவிக்க வேண்டும் என்பது அவர்களுடைய திட்டம். அந்த ரகசிய திட்டத்தினுடைய ஒரு அங்கமாகத்தான் அவங்க வந்து இந்த விழாவை நடத்தினாங்க. ஒரு புதிய குடியரசை தோற்றுவிக்கிற ஒரு விழாவாக மாத்தினாங்க. யாரை நம்பி? அது மோடியை நம்பிதான். மோடி தான் அதற்கெல்லாம் அடிப்படை. எனவே அவரே கணபதி ஹோமத்து, அவரே செங்கோல் தூக்கிட்டு நடந்து அப்ப அவர் ஒரு முடிமன்னரை போன்ற ஒரு தோற்றத்தை மக்கள்கிட்ட உருவாக்க விரும்புறாரு. அதை தெளிவாக நம்ம போன தேர்தலில் நம்ம பார்த்தோம். இப்ப அந்த தேர்தலுக்கு பிறகும் அவங்க அந்த திட்டங்கள் எதையும் கைவிடவில்லை, அதே மனதோடு தான் இருக்கிறாங்க. ஆனால் நாடாளுமன்றத்தில் அவர்களுக்கு போதிய பெரும்பான்மை கிடைக்கல. அப்கி பார் சார்சோ பார்ங்கிற முழக்கம்லாம் தோத்து போச்சு. அந்த தோல்வியை அவங்க ஒத்துக்கொள்ள மனசு இல்லை. சந்தர்ப்பத்தை பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. தனி பெரும்பான்மையை எப்படி கட்சிக்கு மட்டுமே பெற்றுக்கொள்வது, எப்படி தங்களுடைய பழைய திட்டங்களை தொடர்வது என்று பார்க்கிறார்கள். அதுக்குதான் RSS அவங்களுக்கு இடித்துரைத்து எடுத்துரைத்து இதெல்லாம் சரி செய்து கொண்டு நீங்கள் போங்க என்று அறிவுரை எல்லாம் சொல்லியிருக்கிறாங்க. இந்த நேரத்தில் அந்த செங்கோல் என்ற அந்த பிரச்சனையை எழுப்பியது சமாஜ்வாதி கட்சியினுடைய சரியான அந்த உறுப்பினருடைய சரியான ஒரு அணுகுமுறை. நல்லவேளை எதிர்கட்சிகளும் சேர்ந்து அவரோட ஆதரவு கொடுத்திருக்கிறாங்க. செங்கோல், திருக்குறள்ல செங்கோல் இருக்கு, செங்கோன்மை இருக்கு, செங்கோலுக்கு எதிரானது கொடுங்கோல் கொடுங்கோன்மை, இதெல்லாம் தேன் தனி செய்தி. ஆனா இவங்க செங்கோல்னு அவங்க கொண்டுட்டு வருவது, சோழ மன்னர்கள் காலத்துல அந்த செங்கோல் வைத்திருந்தாங்க, அதை ஒரு மன்னர் இன்னொரு மன்னருக்கு மாற்றி கொடுக்கிற நடைமுறை வாரிசு கொடுக்கறதெல்லாம் இருந்துச்சுன்னு காரணம் காட்டி தான் அதை கொண்டுட்டு வந்தா சொல்றாங்க. அதுக்கெல்லாம் ஆதாரம் இன்னமும் இல்லை. அதை மவுண்ட் பேட்டன் நேர்கையில கொடுத்த ஒரு படம் கூட நம்ம கிட்ட இல்லை. ஆனா அதெல்லாம் சொன்னாங்க, காரணமா சொன்னாங்க. ஆனா நம்ம அது அப்படியே இருக்கட்டும், மன்னராட்சி காலதான் இருக்கட்டும். அந்த கோளுக்கு வடமொழியில ஒரு பேர் உண்டு. ஏன்னா எல்லா இடத்துலயும் இந்த கோள் இருக்கு. எப்படி எல்லா இடத்துலயும் சிம்மாசனம் இருக்குதோ அரியணை இருக்குதோ அது போல இந்த கோளுக்கு என்ன பேரு? தர்ம தண்டம்னு பேர். என்ன தர்மத்தை அது காக்கிற தண்டம் அது? அது உண்மையிலேயே தர்மம் கர்மம் தண்டம் என்ற பார்ப்பனிய சிந்தனையுடைய ஒரு வெளிப்பாடு. தர்மம் என்றாலே மனு தர்மம், வர்ண தர்மம். அது வந்து ஏதோ தர்மம் போடுறது இல்லை, அது அறவில்லை. பௌத்தம் வந்து தம்மத்தை சொன்னார் புத்தர், தர்மத்தை இல்ல. தம்மம் என்பது பாலி மொழிச்சு. புத்தரும் அவர் தம்மமும் என்று அம்பேத்கர் தன்னுடைய கடைசி காலத்துல புத்தகம் எழுதினார்.
அந்த தம்மம் என்பதுதான் தமிழில் அறம். வள்ளுவர் சொல்லக்கூடிய அறம், வள்ளுவர் சொல்லுகிற அறம் வேறு, இவர்கள் சொல்லுகிற தர்மம் வேறு. அறத்தின் அடிப்படை பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும், தர்மத்தின் அடிப்படை பிறப்பில் மனிதன் வேறுபட்டான். இவன் வெவ்வேறு விதமாக பிறந்திருக்கிறான், அவனுக்கு வெவ்வேறு தலை. ஏப்பா இது எழுதியிருக்கு, நீ மட்டும் அப்படி இருக்கிறன்னா நான் ஏன் இப்படி இருக்கணும்னா அதுக்கு என்ன சொல்றான், அதான்டா கர்மோங்கிறோம். கர்மம்னா என்ன அர்த்தம், போன பிறவியில் நீ செய்த செய்வினை பயனை இந்த பிறவியில் அனுபவிக்கிறாய், இதுதான் தர்மம் கர்மம். சரி, என்ன அதை ஏத்துக்க முடியாது, நான் வேற தொழில் செய்யணும், நானும் படிக்கணும், நானும் முன்னேறணும், நான் வேலைக்கு போகணும் என்று சொன்னால் அது குற்றம். அந்த குற்றத்துக்கான தண்டனை தான் தண்டம். தண்டம் என்றால் தண்டனைன்னு பொருள். தண்டம் தண்டிப்பதற்கான குச்சி தான் தண்டம். நான் ரொம்ப காலமா சொல்றது உண்டு, சங்கராச்சாரியார் கையில ஒரு கோல் வச்சிருக்கிறார், அதுல ஒரு காவி துணிய கட்டி வச்சிருப்பார், ஏதோ நீங்க குளிச்சுட்டு கோவணத்தை காய போடுற மாதிரி இருக்கும் அது பாத்தீங்கன்னா. ஆனா உண்மை என்னன்னா அந்த கொள்கையின் பகுதி அது தண்டம். கர்மம் தர்மம் தண்டம், அதுதான் சங்கராச்சாரி கையில இருந்து. இப்ப நம்ம பழங்குடி மக்களை சுட்டுக் கொள்றாங்க, போராடுகிறவர்களை சுட்டுக் கொள்றாங்க, அது AK-47 துப்பாக்கியா மாறி இருக்குது. அந்த தண்டம் தான் இந்த துப்பாக்கியா மாறி இருக்குது, அந்த தண்டம் தான் காவல்துறையின் கையில் தடியாக இருக்கு, அந்த தண்டம் தான் சிறைச்சாலையில அடக்குமுறை செய்யக்கூடிய கருவிகளா இருக்கு. எல்லாம் இந்த கோட்பாடு, இந்த சமூகத்துல இருக்கிற கர்மம் தர்மம் தண்டத்தின் தொடர்ச்சியான செயல்பாட்டினுடைய அடையாளம் தான் இந்த தர்ம தண்டம் ஆகிய அந்த செங்கோலை கொண்டு வந்து அரியணையில் உட்கார். அதனால அதை எதிர்ப்பது சரியானது, அதை எடுக்கணும்னு கேட்கணும். இது ஜனநாயகம்னா என்னங்க, குடியாட்சியம்னா என்ன, சட்டத்தின் ஆட்சி தானே, தண்டத்தின் ஆட்சி இல்லையில. என்ன சட்டம், அந்த சட்டம் தான் இந்திய அரசமைப்பு சட்டம். அது சொல்லுது நீதி, சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம், அறம், தன்னுரிமை, நிகர்மை, தோழமை. இதான் நல்ல தமிழ்ல, அறம், தன்னுரிமை, நிகர்மை, தோழமை, இதுதான் வந்து அரசமைப்பு சட்டம் இதை கொண்ட ஒரு குடியரசை அமைக்க விரும்புகிறது என்று அறிவிச்சிருக்கிற, அதுதான் அரசமைப்பு சட்டத்தை பாதுகாப்போம், அரசமைப்பு சட்டத்தை ஆட்சியில் வையுங்கள்னு சொல்றதுடைய பொருள். நீ அரசமைப்பு சட்டத்தை கண்ணுல ஒத்திக்கிற கும்புடுற, ஆனா அரசமைப்பு சட்டத்தை விட்டுட்டு நீ தர்ம தண்டத்தை தான் ஆட்சியில உட்கார வச்சிருக்க, அதனுடைய அடையாளம் தான் தூக்கிட்டு திரியிற நீ. இதுதான் இந்த செங்கோல் குறித்து நம்ம சொல்ல வேண்டியது. கண்டிப்பா தோழர், இப்போ உத்தரப்பிரதேசத்துல இந்த தேர்தல்ல பாத்தீங்கன்னா 40-க்கும் மேற்பட்ட இடங்கள்ல இந்தியா கூட்டணி வெற்றி பெற்றிருக்கு. ஒரு RSS அப்புறம் பாஜகவினுடைய ஒரு சித்தாந்தத்தினுடைய ஒரு லெபார்டரியா உத்தரப்பிரதேசத்தை பார்க்கலாம். இப்ப இந்தியா முழுக்க காங்கிரஸ் கட்சி, அதுவும் குறிப்பா ராகுல் காந்தி பாத்தீங்கன்னா RSS ஒழிச்சு கட்டுறதான் என் வாழ்நாளுடைய லட்சியம் அப்படிங்கிற லெவலுக்கு அவர் பேசுறாங்க. சாதி வாரி கணக்கெடுப்பு எடுக்கணும், அனைத்து சாதியினருக்கும் ஒரு இது கொண்டு வரணும் அப்படிங்கிறாங்க. ஆனா RSS சித்தாந்தம் முற்றிலும் நேரெதிராக இருக்கக்கூடியது. இன்றைக்கு ஒரு சித்தாந்த தெளிவுக்குள்ள காங்கிரஸ் வந்துருச்சு, பிளாக் அண்ட் ஒயிட்டா BJP மற்ற கட்சிகள் அப்படிங்கிற ஒரு ஒரு போட்டிக்கு வந்திருக்கு அப்படிங்கிற ஒரு நிலைமை வந்திருக்கு. அதை எப்படி தொடர்பாங்க? அதாவது உத்தரப்பிரதேசம் நீங்க சொன்ன மாதிரி இந்துத்துவாவினுடைய ஒரு பெரிய லேபரட்டரி, இந்தியாவினுடைய மிகப்பெரிய மாநிலம், அத்தனை நாடாளுமன்ற உறுப்பினர்களை தேர்ந்தெடுப்பதற்கான வாய்ப்பு இருக்கிற ஒரு இடம். இப்ப இந்த காவி உடுத்திய ஒரு முதலமைச்சர், அவர் 2வது முறை வெற்றி பெற்று அங்க ஆட்சி செய்துகிட்டு இருக்கிறார். நான் முதல்ல உங்களுக்கு சொன்ன பாருங்க, தண்டம் தான் வந்து தடியாக இருக்கு, துப்பாக்கியாக இருக்கு, எந்திர துப்பாக்கியா இருக்கு. உத்தரப்பிரதேசல அந்த தண்டம் தான் புல்டோசராகவும் மாறியது. புல்டோசர்களை பயன்படுத்தி போராடுகிறவர்களுடைய வீடுகளை இடிக்கிறது. உழவர்கள் போராடினாங்க, இஸ்லாமியர்கள் போராடினாங்க. இந்த போராட்டத்தை ஒடுக்குவதற்கு யோகி ஆதித்யநாத் மோதல் கொலைகளை பயன்படுத்தினார், வண்டியை விட்டு மோத விட்டு சாகடிச்சாங்க, இன்னொரு வேளை இந்த புல்டோசரை விட்டு வீடுகளை இடிச்சாங்க. இது ஏதோ மாநில அரசு மட்டும் செஞ்சிடுச்சு, இதுக்கு யாருக்கும் தெரியாது நம்ம நினைச்சுக்கிட்டு இருந்தோம்னா, ஆனா அந்த மாநிலத்துல UP மாநிலத்துல மோடி போய் பரப்புரை, தேர்தல் பரப்புரை செய்கிற போது அவர் சொன்னார், புல்டோசர்னா அவங்களுக்கு எல்லாம் புரியும்,
யோகி ஆதித்யநாத்துக்கு நல்லாவே தெரியும் யார் சொல்றது, மோடி சொல்றாரு. ஆக இவங்களுக்கும் அதுல அங்கீகாரம் கொடுக்கறாங்க, ஒப்புதல் கொடுக்கறாங்க. ஆக புல்டோசர் உப்பில சோதனை நாளைக்கு எல்லா இடத்துலயும் அதை கொண்டுட்டு வருவார். டெல்லியில வந்து மசூதிகளை இடிக்கிறதுக்கு பயன்படுத்தினாங்க, வீடுகளை இடிச்சாங்க, எல்லா இடத்துக்கும் அதை கொண்டுட்டு போவார். அந்த முறையில் பார்க்கிற போது இந்த பரப்புரையில சாதிவாரி கணக்கெடுப்பு என்பதை வலியுறுத்தியதும், இடஒதுக்கீட்டினுடைய உச்சவரம்பை நீக்கணும், 50 விழுக்காடு என்ற உச்சவரம்பை நீக்கணும் என்று பரப்புரை செய்ததும் இந்துத்துவத்துக்கு சரியான அடி கொடுத்துச்சு. ஏன், ராமரை கும்பிடுறது வேற, ராம பக்தரா இருக்கிறது வேற, ஆனால் ஒடுக்கப்பட்ட சாதிகளுக்கு உரிய உரிமை வேணும், வாழ்வுரிமை வேணும், வேலை வாய்ப்பு வேணும், கல்வி வேணும் என்ற செய்தியை அது மக்களிடம் நன்றாக கொண்டு சேர்த்தது. வேலையில்லா திண்டாட்டம் இருக்குதுன்னு சொன்னா அதை ராமர் வந்து போய்க்கிட மாட்டார், இது மக்களுக்கு ராம பக்தர்களாகிய மக்களுக்கே நல்லா தெரியும். வறுமையை ராமர் வந்து ஒழிச்சிட மாட்டார், அது எல்லாம் ஒழிய எல்லாத்துக்கும் நம்ம தான் போராடி ஆகணும். அதற்கு இந்த அரசமைப்பு சட்டத்தை ஒரு கருவியாக நாம் பயன்படுத்த வேண்டும். இந்த செய்தியை காங்கிரஸ் ராகுல் காந்தி சரியா கொண்டு போய் சேர்த்தாங்க, மக்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். இந்த போராட்டத்தின் வழியாக நம்ம இறுதியாக இந்த மோடியை விரட்டிடல என்றால், இறுதியா மோடினா ஒரு தனி நபர் அல்ல, அவர் குறிக்கிற அவர் சார்ந்து நிற்கிற ஆர்எஸ்எஸ் இந்துத்துவ கோட்பாடு அது இன்னைக்கு தொடர்ந்து ஆட்சியில இருக்குது. இப்ப கொஞ்சம் அது பின்வாங்கின மாதிரி காட்டிக்குது பெரும்பான்மை இல்லாதனால. ஆனால் இதை நம்பிடக்கூடாது, அவங்க எப்பயும் அந்த திட்டத்தோடு தான் இருப்பார்கள். இதை எச்சரிக்கையோடு இருந்து தடுக்கிற கடமை யார் மோடி எதிர்த்து பரப்புரை செய்தார்களோ அவங்க எல்லோருக்கும் உண்டு, காங்கிரஸுக்கும் உண்டு, இந்தியா கூட்டணிக்கும் உண்டு, அவர்களை ஆதரித்தவர்களுக்கும் உண்டு. தொடர்பு காங்கிரஸ் பீரியட் பாத்தீங்கன்னா UPA 1 மற்றும் UPA 2 பாத்தீங்கன்னா பெருமளவுக்கு சமுதாயத்துல பணக்காரருக்கும் ஏழைகளுக்குமான இடைவெளி அப்படிங்கிறது பெரிய அளவுக்கு இல்ல. காங்கிரஸ் கட்சியில பாத்தீங்கன்னா ஆட்சியில கார்பரேட்டுகளுக்கான டாக்ஸுமே அதிகமா இருக்கு. மோடி அரசு வந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா கார்பரேட் டாக்ஸ் குறைக்கப்படுது. இப்பயும் பாத்தீங்கன்னா தேர்தல் முடிஞ்ச அடுத்த 2 நாட்கள்லயே சுங்க கட்டணங்கள் உயர்த்தப்பட்டுச்சு, பெட்ரோல் டீசல் சமையல் எரிவாயுடைய விலைகள் உயர்த்தப்பட்டுச்சு. இப்ப நேற்றைய தினத்துல பாத்தீங்கன்னா மொபைலுடைய சர்வீஸ் கட்டணங்கள் அனைத்து நிறுவனங்களுமே உயர்த்திட்டாங்க. ஸோ இது எல்லாமே பாத்தீங்கன்னா மெஜாரிட்டியா இருக்கக்கூடிய சாமானிய மக்கள் தான் அதிகமா பாதிக்கக்கூடியது. மோடி அரசாங்கத்துல பணக்காரர்களுக்கும் ஏழைகளுக்குமான இடைவெளி அதிகரிக்குது. அந்த பணக்காரர்கள் மோடி போன்ற ஒரு நபர் ஆட்சியிலே இருக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே பின்னணியில பெருமளவு வேலை செய்யறாங்களோ, இந்த நீட்ல வரக்கூடிய முறைகேட்ல இருந்து எல்லாமே இதுல சம்பந்தப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா அதிகாரிகள் எல்லாமே அவர்களுக்கு ஆதரவான அதிகாரிகளா இந்த முறைகேட்டு மூலமா உட்கார வச்சுக்கிறாங்க. சண்டிகர் மேயர் தேர்தல நடந்த மாதிரி இதெல்லாம் கனெக்ட் பண்ணி சொல்றாங்க. இந்த இதே சூழ்ச்சியை எப்படி தொடர்பாங்க? அதாவது மன்மோகன் சிங் அரசாங்கம் என்பது வெறும் காங்கிரஸ் அரசாங்கம் அல்ல, ஐக்கிய முற்போக்கு கூட்டணியுடைய அரசாங்கம். அது மட்டுமல்ல, நாடாளுமன்றத்தில் கணிசமான எண்ணிக்கையில் இடதுசாரி உறுப்பினர்கள் இருந்தார். போராட்டங்களுக்கு செவிமடுக்கிற விதத்தில் தான் தகவல் உரிமை சட்டம் போன்ற சட்டங்கள் கொண்டு வரப்பட்டன. அது போராட்டங்களுக்கு பெரிய உதவியாக இருந்தது. இந்த அரசாங்கம் என்ன பண்ணாங்க, இந்த 10 ஆண்டுல தகவல் உரிமை சட்டத்தை நீர்க்க செய்தார்கள். பல தகவல்களை கொடுக்க முடியாதுன்னு சொன்னாங்க, அல்ல பொய் தகவல்களை கொடுத்தாங்க. இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் இந்த மகாத்மா காந்தி கிராமப்புற வேலை உறுதி திட்டம் இருக்கு பாருங்க, அது கொண்டு வருவதற்கு ஒரு முக்கியமான காரணம் இடதுசாரிகளுடைய வலியுறுத்தல். நாடாளுமன்றத்துல தொடர்ந்து வலியுறுத்தினாங்க, வெளியிலையும் போராடினாங்க. பெரிய அறிஞர்கள், பொருளியல் அறிஞர்கள்லாம் என்ன சொன்னாங்கன்னா, சமுதாயத்துல பொருளியல் நெருக்கடி தீரணும்னா மக்கள் கையில வாங்கும் சக்தி இருக்கணும். இந்த வாங்கும் சக்தி இல்லாம போச்சுன்னா, சந்தை இல்லாம போச்சுன்னா, அது தொழில் நெருக்கடிக்கு வழி செய்யும். எனவே அதற்கு மாற்று வழிகளா இது போன்ற வேலை வாய்ப்பு திட்டங்கள் மற்றது எல்லாமே கொண்டு வந்தாங்க. ஆனால் இந்தியாவில் 91ஆம் ஆண்டு தொடங்கி ஒரு புது தாராளிய கொள்கை நடைமுறைக்கு வந்தது. காங்கிரஸ் ஆட்சி காலத்துல நீடிச்சிச்சு, வாஜ்பாய் தலைமையில தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி காலத்துல அது இன்னும் மோசமடைந்தது, அதுக்கு பிறகும் நீடிச்சிச்சு. இந்த பின்னால வர்ற 10 ஆண்டு உட்பட எல்லாத்துலயுமே நீடிச்சிச்சு, அதை நம்ம மறுக்க முடியாது. அந்த காலத்தில் ஏற்பட்ட சர்வதேச ஒப்பந்தங்கள், GATT ஒப்பந்தம், GATS ஒப்பந்தம், இந்த பல்வேறு ஒப்பந்தங்கள்,
அப்போ ஒரு கல்விக் கொள்கை கொண்டு வரப்பட்டுச்சு, இப்போ ஒரு கல்விக் கொள்கை கொண்டு வரப்பட்டிருக்கு, இப்படி நிறைய இருக்கு. ஆனா இங்க என்ன முக்கியம்னா, காங்கிரஸ் கட்சி அதனுடைய தேர்தல் அறிக்கையிலேயே 33 ஆண்டு கால பொருளியல் கொள்கையை பற்றி ஒரு தன்னாய்வு செய்திருக்கிறாங்க. இதுதான் ரொம்ப முக்கியமான 33 வருஷம்னா என்ன அர்த்தம், இந்த 10 வருஷம் மட்டுமல்ல, அவங்க ஆட்சியில் இருந்த அந்த முன்னால் இருக்கிற 10 வருஷம் மட்டுமல்ல, நீங்கள் நரசிம்மராவ் தொடங்கி 91 இருந்து நாம் ஒரு கொள்கையை கடைபிடிச்சோம், அது வேலை வாய்ப்புகளை உருவாக்குற கொள்கையாக இல்லை. இப்ப நம்ம இந்த 10 ஆண்டுகள்ல வேலை வாய்ப்பு நிலைமை ரொம்ப மோசம் அடைஞ்சிடுச்சு. இவ்வளவு மோசமான ஒரு வேலை வாய்ப்பு நிலை இதுக்கு முந்தி ஏற்பட்டதில்லை. ஆனா அதே நேரத்துல வேலை வாய்ப்புகளை மையமாக கொண்ட ஒரு பொருளியல் கொள்கையா, பழைய பொருளியல் கொள்கையும் இல்லை, இவங்க தொடர்ந்த பொருளியல் கொள்கை, இதை வந்து காங்கிரஸ் தேர்தல் அறிக்கையில சொல்லியிருக்கிறார். எனவே குரோத் வித் எம்ப்ளாய்மெண்ட் அஸ் அ கார்னர் ஸ்டோன், வேலை வாய்ப்பை அடித்தளமாக கொண்ட ஒரு வளர்ச்சி கொள்கை வேணும், அது நவ சங்கல்ப் எக்கனாமிக் பாலிசின்னு சொல்லி காங்கிரஸ் தேர்தல் அறிக்கையில சொல்றாங்க. இது எல்லாமே நல்லது. நம்ம என்ன சொல்றோம்னா, ஒன்னே ஒண்ணுதான், இந்த கொள்கை இப்ப காங்கிரஸ் கட்சிக்குன்னு நாடாளுமன்றத்துல 99 உறுப்பினர்கள் இருக்கிறார், சென்ற முறை இருந்ததை போல கிட்டத்தட்ட 2 மடங்கு இருக்கிறார். எதிர்கட்சி தலைவர் ஒரு தகுநிலை கிடைச்சிருக்குது, ராகுல் காந்தி எதிர்கட்சி தலைவராக மாறி இருக்கிறார். நிறைய விஷயங்கள்ல எதிர்கட்சிகள் ஒன்றுபட்டு செயல்படுற எல்லாமே சரி. நாளைக்கு இந்த சாதிவாரி கணக்கெடுப்பு, இடஒதுக்கீடு உச்சவரம்பு நீக்குதல் போன்ற விஷயங்கள்ல நிதிஷ்குமார் என்ன செய்ய போகிறார், மோடி அதற்கு என்ன விடையளிக்க போகிறார், இவர் தன்னுடைய கொள்கையில உறுதியா இருக்க போறாரா இல்லையா, இதெல்லாம் பொறுத்து இருந்தா பார்க்கணும். அதே போல சந்திரபாபு நாயுடுக்கு இருக்கிற முஸ்லீம்களுக்கான இடஒதுக்கீடு எல்லாம் அவர் தேர்தல் அறிக்கையில சொன்னார், இப்ப என்ன செய்ய போறார், இதெல்லாம் பார்க்கணும். இன்னொரு பக்கத்துல இந்தியா கூட்டணி சத்தும் சாரும் உள்ளதாக ஒரு உயிர் கூட்டணியாக தொடர்ந்து இயங்கணும்னா அவங்களுக்குள்ள ஒரு பொது திட்டம் வேணும். இப்ப UPA கவர்மெண்ட் ஏன் நல்லா செயல்பட்டுச்சுன்னு சொல்றீங்கன்னா, அவங்களுக்குள்ள ஒரு ஒருங்கிணைப்பு குழு இருந்துச்சு, ஒரு பொது திட்டம், மினிமம் ப்ரோக்ராம் வச்சிருந்தாங்க. இப்ப இங்க இல்லை, நம்ம தேர்தல் வந்துருச்சு, தேர்தலில் ஜெயிச்சாகணும், எக்காரணத்தை கொண்டு பிஜேபியை தோற்கடிச்சுதான் ஆகணும், விட்டுறக்கூடாது பிஜேபியை, மோடியை விட்டுறக்கூடாது. எனவே செயல்பட்டது ரொம்ப நல்லது. மகாராஷ்டிரா உட்பட பல இடங்கள்ல இந்த ஒற்றுமையினுடைய பலனை நம்ம பார்த்துட்டோம். ஆனா தொடர்ந்து மக்கள் ஆதரவை பெற்று பாஜகவினுடைய இந்துத்துவ திட்டங்களை முறியடிக்கணும்னா, உபி மக்கள் வேலையில்லா திண்டாட்டத்தை மனதில் கொண்டு நம்ம சொன்ன ஒரு அண்டர் கரண்ட் இருக்குது, நம்ம கண்ணுக்கு தெரியாத ஒரு அடி நீரோட்டம் மக்களிடம் இருக்குது, அதுதான் வெற்றியை தேடித்தரப்போகுது. ராமர் கோவில் வெற்றியை தேடித்தரல, இந்து மத இந்துத்துவ பரப்புரையெல்லாம் வெற்றி தேடித்தரல. அப்ப இதுதான் உண்மையிலேயே தந்துச்சு, அது சரியா கணிச்சாங்க. எனவே இந்த மாற்று திட்டத்திற்கு இந்தியா கூட்டணி உடனடியா பேசணும், ஒரு குறைந்தபட்ச மாற்று திட்டத்தை முன்வைக்கணும், அதற்கு இடதுசாரிகளுடைய ஆதரவை பெறணும், மக்கள் இயக்கத்தினுடைய ஆதரவை பெறணும், குடிமை சமூகத்தினுடைய ஆதரவை பெறணும். இப்படி வலுப்படுத்தி கொண்டால்தான் மோடி ஆட்சியினுடைய சூழ்ச்சிகளை முறியடிக்க முடியும். இல்லையே நமக்கு என்ன பண்ணுவாங்க, இவங்கள்ட்ட இருக்கிற வேறுபாடுகளை அவங்க பயன்படுத்திக் கொள்ளுகிற நிலை வந்துடும். அது நம்ம நாடாளுமன்றத்துல இன்னைக்கு தொடங்கிதான் இருக்கு, 5 வருஷம் இருக்குன்னு வச்சுக்கிட்டு தான் நம்ம வேலை செய்யணும். 5 வருஷத்துக்கு முன்னாலேயே இவங்க கவுந்துருவாங்க, இன்னொரு ஆட்சி எப்படி அமைக்கிறதுன்னு இப்ப யோசிக்கிற வேலையே இல்லை, அது வந்தா வரட்டும், வர்ற போது நடக்கட்டும். ஆனா இப்ப செய்ய வேண்டியது எல்லாமே இந்த ஆட்சியினுடைய இந்த கொள்கைகள், அவங்களுடைய திட்டங்கள், ஏன்னா அவங்க மாறலைங்கிறதுக்கு ஒரு நல்ல சான்று, 10 ஆண்டு முன்னால பேசின அருந்ததி ராய்க்கு, அவங்க என்ன அருந்ததி ராய் பேசியிருந்தாங்க, ஒண்ணும் இல்லை, காஷ்மீர்ங்கிறது வரலாற்றில் இந்தியாவுக்கோ பாகிஸ்தானுக்கோ சொந்தமாக இருந்ததில்லை, இதான உண்மை. இதுல இருந்து எந்த வரலாற்று பொய்மையுமே இல்லையே. நான் என்ன ஒன்னே ஒண்ணு கேட்கிறேன்னா, 47 அக்டோபர் 26 அன்னைக்கு மன்னர் ஹரி சிங் நேரு அரசாங்கத்தோட ஒப்பந்தம் போட்டார்ல, அந்த ஒப்பந்தத்துக்கு என்னங்க பேரு, அக்சஷன் ட்ரீட்டி, இணைப்பு ஒப்பந்தம். எதை இணைப்பாங்க, நீங்க தமிழ்நாட்டோட இணைப்பு ஒப்பந்தம் போடல, அல்லது உத்தரப்பிரதேசோட இணைப்பு ஒப்பந்தம் போடல, யாரோட இணைப்பு ஒப்பந்தம் போட்டீங்க, காஷ்மீரோட போட்டீங்க. அப்ப இணையாம இருந்தே தானே இணைக்க முடியும்,
இதுதான் அவங்க சொல்றாங்க. காஷ்மீரை நீங்கள் இணைத்துக் கொண்டீர்கள் உண்மையா இருந்தா காஷ்மீர் இந்தியாவின் பகுதி அல்ல. காஷ்மீர் இந்தியாவின் பிரிக்க முடியாத பகுதி என்று சொல்வது ஒரு மூத்த பொய். இதையே திருப்பி திருப்பி சொல்லிட்டு இருக்க முடியாது. இது பொய் என்பதை இந்த தேர்தலில் காஷ்மீர் மக்கள் நிரூபிச்சுட்டாங்க. பாரமுல்லா தொகுதியில ஒரு சிறையில் இருக்கிற ஒருவர் பொது பாதுகாப்பு சென்றதுல 5 வருஷமா ஜெயில இருக்கிறார், இன்ஜினியர் ரஷீத். அவரை மக்கள் தேர்ந்தெடுக்கிறாங்க. ஷேக் அப்துல்லாவோட பேரன், ஃபருக் அப்துல்லாவோட மகன், முன்னாள் முதல்வர் ஒமர் அப்துல்லாவை 1.5 லட்சம் வாக்கு வித்தியாசத்துல அவர் தோற்கடிச்சிட்டார். அப்ப இந்த உண்மையை ஒத்துக்கொள்ளணும்ல. அப்ப அர்ஜன் ராய் சொன்னதுதான் உண்மை என்பது காஷ்மீர் மக்களுடைய கருத்து. அமித்ஷாவுக்கு அந்த தொகுதிகளில் போட்டிடுறதுக்கான துணிச்சலே இல்லை. காஷ்மீர்ல ஜம்மு காஷ்மீர் 3 பள்ளத்தாக்கு தொகுதிகள் இருக்கு வேலையில, ஸ்ரீநகர், பாரமுல்லா, இன்னொரு தொகுதி. இந்த 3 தொகுதிகள்லையும் அவங்க போட்டியிடல. அனந்தநாக் பாரமுல்லா ஸ்ரீநகர்ல பாஜக போட்டியிடல, கூட்டணி கட்சிகளும் போட்டியிடல. என்ன அர்த்தம் அப்படின்னா காஷ்மீரிகள் முகத்தில் முழிக்க தாமரைக்கு துணிச்சல் இல்லை. இப்ப போய் அவங்களுக்கு யோகா கத்து கொடுக்குறேன், சூரிய நமஸ்காரம் கத்து கொடுக்குறேன் என்று போறாரு மோடி. உங்களுக்கு எதுக்கு? இந்து கலாச்சாரத்திற்கு நீங்க எல்லாம் பணியணும். பள்ளத்தாக்குல 97 விழுக்காடு முஸ்லீம்கள், அவங்க அல்லாவை கும்பிடுவாங்க, கிறிஸ்தவர்கள் இயேசுவை கும்பிடுவாங்க. ஆனா நீ சூரிய நமஸ்காரம் பண்றதுக்கு அவங்களை போய் கட்டாயப்படுத்துறதுக்கு நீ போற. அப்ப இந்த மோடி ஆட்சி திருந்தவில்லை, அதன் இந்துத்துவ திட்டங்களில் மாற்றம் இல்லை, அடக்குமுறை சட்டங்களை தொடர்ந்து பயன்படுத்துகிறது. எனவே என்ன செய்யணும்? இந்தியா கூட்டணி அடக்குமுறை சட்டங்களை எதிர்க்கணும், அருந்ததி ராய்க்கு ஆதரவா நிக்கணும், பீமா கொரேகான் வழக்கில் உள்ளே இருப்பவர்களை விடுதலை செய்ய கோரணும். தமிழ்நாட்டுல ஊப்பா சட்டத்தை பயன்படுத்துறாங்க, நிறுத்தணும், அதெல்லாம் நிறுத்தணும். இதுதான் நம்ம கோரிக்கை. கண்டிப்பா தோழர், தங்கள் கருத்துக்களுக்கு நன்றி. நன்றி நன்றி நன்றி.